நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன்னதாக ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்தியுள்ள ஞான போதனையை பொழுது நாம் கேட்போம். சத்தியம் உங்களில் பணிவு உண்டாக்குகிறது. நான் ராஜேஷ் ஷெட்டி, மும்பையிலிருந்து. ஸ்ரீ பரஞ்சோதி அருளிய என்னுடைய தற்போதைய நிலை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துயரம் என்பது நீண்ட நேரம் நீடிப்பதில்லை. இருப்பினும் வலி ஏற்பட்டாலும் அது மீது முழுமையான கவனம் இருக்கிறது, மேலும் அது உடனடியாக கடந்து செல்கிறது. மனக்காயமோ உள்புரையாடலோ இல்லை. செயல்பாட்டு நோக்கத்திற்காக தேவைப்படும் பொழுது மட்டும் மனம் குறுக்கிடுகிறது, இல்லை என்றால் அமைதியாக இருக்கிறது. கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தை பற்றியோ அல்லது ஏதோ ஒரு துயரத்தை பற்றியோ சிந்திக்காததால் சக்தி விரயமாவது இல்லை. எனவே சக்தி நிலை அதிகரித்துள்ளது. மன போராட்டம் என்பது இல்லவே இல்லை. தேவைப்படும் போது என்னால் உடனடியாக செயல்பட இயல்கிறது. நான் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று தெளிவு இருக்கிறது, மேலும் அந்த செயல் துரிதமாக முடிவடைகிறது. எதன் மீதும் குற்ற உணர்ச்சி இல்லை. என்ன செய்தேனோ அது செய்து முடிந்து விட்டது. எந்த விதமான பதட்டமோ பயமோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலையோ இல்லை. மனதின் குறுக்கீடு இல்லாமல் சாட்சிபாவம் நிகழ்கிறது. என்னுள் ஆழ்ந்த நிசப்தத்தை அனுபவிக்கின்றேன். இப்பொழுதுதான் அமைதி என்றால் என்ன என்பது எனக்கு தெரிகிறது. ஸ்ரீ பரஞ்சோதியின் தெய்வீக இருப்பினை சக்தி வாய்ந்த விதத்தில் என்னால் அனுபவிக்க முடிகிறது. எப்போதும் என்னுள் இருந்து ஸ்ரீ அம்மா பகவான் என்னை வழிநடத்துகிறார்கள். குடும்பம், இயற்கை மற்றும் விலங்குகளின் மீது அன்பு அதிகரித்துள்ளது. எல்லோருடனும் தொடர்பு நிலையை என்னால் உணர முடிகிறது. பிறருடைய காயத்தையும் வலியையும் என்னுடையதாக உணர முடிகிறது. என்னால் அனைவருடனும் தொடர்பில் இருக்க முடிகிறது. சிந்தனைகளில் போராட்டம் என்பது இல்லவே இல்லை. உள்ளதை உள்ளவாறே அனுபவிக்கின்றேன். என்ன இருக்கிறதோ அதோடு ஒத்துச் செல்கின்றேன். மற்றும் இது என்னை மிகவும் சக்தியுடையவனாக ஆக்குகிறது. இப்பொழுது ஒரு சின்ன மலர் அல்லது பூச்சியை பார்த்தால் கூட என்னுள் ஆனந்தத்தை உணர முடிகிறது. வானத்தை பார்க்கும் பொழுது ஆனந்தம் வருகிறது. ஸ்ரீமூர்த்தியை பார்க்கும் பொழுது ஆனந்தம் வருகிறது. இந்த அற்புத நிலையை பிரசாதித்த என் பிரியாதி பிரிய ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ பரஞ்சோதியின் கமல பொற்பாதங்களுக்கு அனந்த கோடி நன்றிகள்.